அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கிடைச்சிருக்க ஒரு புதிய நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி உங்களுக்கு மேக்ஸிமமாக 50,400 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th, 12th டிகிரி, டிப்ளமோ, பிஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு எந்தவித எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது, எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே கிடையாது. எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவங்க கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே, செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதோட அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. இந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணும். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அலுவலக உதவியாளர், இரவு காவலர் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அது மேலே நீங்கள் சைன் பண்ணணும். இங்கே உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், உங்களுடைய பாலன், நீங்கள் ஆனா பெண்ணா திருநங்கையாங்கிற டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டீட்டெயில்ஸ், அடுத்து அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய ஊராட்சி ஒன்றியம், பர்மனெண்ட் அட்ரஸு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க, அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய பிறந்த தேதி, வயது, உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், வேலைவாய்ப்பு பதிவு விவரம், இது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. முன்னுரிமை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னுரிமைன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூபிடி கேட்டகரி அண்டு விடோஸ் கேட்டகரி, இதர முன்னுரிமை எதாக இருந்தால் அதை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. கலப்பு திருமணம் செய்திருந்தால் முன்னுரிமை கிடைக்கும், அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னுரிமை கேட்குறீங்க பட்சத்தில் எந்த பேசிஸ்லங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணணும். ப்ளஸ் அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து தரணும். இங்கே வந்து இது கூட நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய டிசி, எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இருப்பிட சான்று, இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ அல்லது ரேஷன் கார்டோ அல்லது வீட்டு வரி ரசீதோ ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். முன்னுரிமை சான்று பொருந்துற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான ப்ரூஃபுமே அட்டாச் பண்ணணும். அதோட நீங்கள் எக்ஸ்ட்ராவோ ஒரு போஸ்ட் கவர், 10x4 inches போஸ்டல் கவரில் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் எழுதி 30 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் வந்து அதில் ஒட்டி அதையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். அதுக்குமே இங்கே டிக் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே இடம் நாள்தெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கணும். இது கூட அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ப்ரூஃப் காப்பீஸ் மட்டுமே அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு, ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் குச்சிலியம் பாறை அப்படிங்கிற அட்ரஸுக்கு, அக்டோபர் 14ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்குள்ள அவங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து குஜிலியம்பாறை ஊராட்சி ஒன்றியம் இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்காக வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இரவு காவலர், இந்த ரெண்டு போஸ்ட்டுக்காக சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சிஸ், இரவு காவலருக்கு 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலர் பணிக்கு பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே ஓகே, உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே நீங்கள் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, பிசிஎம், டிஎன்சி இவங்களும் 34 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களும் 37 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விடோஸ் அண்டு மாற்றுத்திறனாளிகள், பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வரவங்க 42 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கு 15,000 to 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக் மட்டும்தான், இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸுமே கிடைக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில நிபந்தனைகளுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று, முன்னுரிமை சான்றுக்கு கண்டிப்பாக ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரெண்டு போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணும், ஒரே அப்ளிகேஷனில் ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, அதையுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட மாவட்டத்திற்குள் வசிக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட் கவர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதையுமே சேர்த்து அட்டாச் பண்ணணும் கம்பல்சரி. இது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து இந்த கால் இந்த போஸ்ட் கவர் மூலமாக தான் உங்களுக்கு கால் லெட்டர் சென்ட் பண்ணுவோம் அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான கால் லெட்டருக்காக தான் அந்த போஸ்ட் கவர் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.